ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம மைவித்ரி ஏர்ஸ் என்ற ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் மைவித்ரி ஏர்ஸ், ஹவு இட் ஒர்க், இது வந்து ரியலாக ஃபேக்கா, இதில் வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம், இதில் எப்படி வித்ரா கொடுக்கலாம், அப்புறம் இந்த ஆப்போடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவர் தாங்க நம்ம ஆப்போடைய ஓனர், இவர் வந்து தமிழ்காரர். இதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் மெம்பர்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ காசு கட்டணும், இது ஃப்ரீயா, இதுக்கப்புறம் இது வந்து காசு கட்டினா எவ்வளோ வரைக்கும் நம்ம வந்து அதை அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து பொறுமையாக படித்து பார்த்துக்கோங்க. பேசிக் மெம்பராக ஜாயின் பண்ணும்போது இந்த ஃபேஸ் பேக் வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம லெவல் அப்கிரேட் பண்ண இந்த கேப்சூல் வந்து தருவாங்க. இதில் பேசிக் மெம்பராக 360 ரூபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 7 ரூபா ஏர்ன் பண்ணலாம். சில்வர் மெம்பரில் வந்து 12 ரூபா, கோல்டு மெம்பரில் 120 ரூபா, டைமண்டில் 240, க்ரௌனில் வந்து 480 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் சில்வர் மெம்பர் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் ஒரு சில்வர் மெம்பர் ஆட் பண்ணிங்கன்னா 5 ரூபா கிடைக்கும். அதேமாதிரி இங்கே ஒரு மாதத்துக்கு 12 பேர் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி தான் அடுத்தடுத்த லெவல்லையும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பேசிக் மெம்பராக நீங்கள் ஆட் ஆகிட்ட அப்புறம் உங்களுக்கு இல்லை டைரக்ட் ரெஃபரலாக ஒருத்தர் ஆட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து 15 ரூபீஸ் தருவாங்க. அதை வந்து ப்ராடக்ட் வாலெட்டில் 3 ரூபீஸ், பின் வாலெட்டில் 6 ரூபா, அதுக்கப்புறம் கேஷ் வாலெட்டில் 15 ரூபீஸ் ஆட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் அடுத்தடுத்த லெவலுக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்டினா ஸ்டார் கிரேட் மெம்பர். உங்களுடைய ஆட்ஸ் வாலெட்டில் 100 ரூபீஸ் வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பிஎம் அப்கிரேட் ஆனாலும் சரி, நீங்கள் எஸ்டி ஆகிடுவீங்க. உங்களுக்கு கீழே 3 பேசிக் மெம்பரை ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து ST1 ப்ரொமோஷன் ஆகிடுவீங்க. அதேமாதிரி தான் அடுத்தடுத்த எஸ்டி லெவலோட ப்ரொமோஷனும். இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ட் யூஸராக இருக்கிற மெம்பர் தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி தர முடியும். அதுக்கு நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து தரணும். தந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஆப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பிஎம்ன்றதுனால எனக்கு பிஎம் காமிக்குது. உங்களோட இது ஆட் ஆன அப்புறம் நீங்கள் வந்து ஓஎம்னு உங்களுக்கு காமிக்கும். ஓஎம்னா ஓப்பனிங் மெம்பர். நீங்கள் பிஎம்மை ஆக்டிவேட் ஆனால் உங்களுக்கு வந்து பின் லிஸ்ட்டில் வந்து இப்படி காமிக்கும், பிஎம் வந்து ஆக்டிவேட் ஆச்சு. அப்புறம் உங்களுக்கு கீழே ஓஎம் பிஎம் வந்து அப்கிரேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து இப்படி தான் காமிக்கும். நீங்கள் கீழே ஆட் பண்ணுற மெம்பர் ஓஎம் இருந்தால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் இப்படி ஓஎம் அப்புறம் பிஎம் அப்படி காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆட்ஸ் வாலெட் லிஸ்ட்டு. நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண லிஸ்ட்லாம் பின் வாலெட் லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய கமிஷன் அமௌண்ட்லாம் காமிக்கும். எனக்கு மேலே இருக்கவங்க ஜாயின் பண்ணி 3 மாதம் ஆச்சு, அவங்க 3 மாதத்தில் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறாங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ப்ளே ஸ்டோர் போய்ட்டு மைவித்ரி ஆட்ஸ்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், வீடியோ டேஷ்போர்ட்னு இருக்கும். நான் வந்து டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இதில் மெயினில் என்னென்னலாம் கொடுத்துருக்கேன் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களோட பிஎம்ஆ ஓஎம்ஆ சிஎம்ஆ அது கொடுத்துருப்பாங்க, ST1 லெவல் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ, அப்புறம் இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்க, அதுக்கப்புறம் மொத்தமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வித்ரா போட்டு அவைலபிள் ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே இந்த டேஷ்போர்ட்டில் வந்து காமிச்சிடும். இப்போ நீங்கள் 7 ரூபா ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அதில் கேஷ் வாலெட்டில் 6 ரூபா 30 பைசா போயிட்டு டூர் வாலெட்டில் வந்து மிச்சம் 30 பைசா போயிடும். அடுத்து இந்த மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு காமிக்கும். இப்போ நம்ம இதில் ஒரு ஆப்ஷனாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மை ப்ரொஃபைல். மை ப்ரொஃபைலில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேமு, மொபைல் நம்பரு, சிட்டி, லாங்குவேஜ் அதெல்லாம் காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அத்தாரிட்டி மெம்பர்ஸ். அத்தாரிட்டி மெம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து அவங்க வந்து மெம்பராக ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்து இருக்கும். இவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன டவுட் வேணாலும் அவங்களுக்கு கொடுத்துருக்க டைமிங்கில் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து யுவர் சேனல். அவங்களே தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அதில் வந்து 3 வீடியோ போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவர் கான்செப்ட் யூஆர்எல், வெல்கம் வீடியோ, அபவுட் மைத்ரி வியர்ஸ், அவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நிறைய இது இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரே வீடியோ தான் லிங்க் கொடுத்துருப்பாங்க டாப்பிக்கு. நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் சரி இந்த வீடியோ தான் வந்து ப்ளே ஆகும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் அடுத்து அதே யூடியூப் வீடியோக்கு தான் போகும் அதில். அதுக்கப்புறம் நம்ம இந்த யூடியூப் சேனல் பற்றி பார்ப்போம்னா இதில் மொத்தம் 3 வீடியோ தான் போட்டிருக்காங்க. இதில் இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸோ எக்ஸைட்டட், தேங்க்யூ சார், சூப்பர், அசம்பிளான், வேறு லெவல், சம் லாங் லைஃப் இயர்னிங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. யுவர் கம்பெனி டெவலப்மெண்ட் வெரி சூப்பர் பிளான், ஐ லைக் இட். ஓகே, இப்போதைக்கு இதில் அந்த கமெண்ட் பற்றி எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு நான் அதை பற்றி ஃபுல்லாக ப்ரீஃபாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஜியாலஜி ட்ரீனா உங்களுக்கு கீழே வந்து யாராச்சும் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து இது மூலிமா தான் போய் ஆட் பண்ணணும். ஆட் யூசர் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கான நேமு அப்புறம் ஸ்டேட்டு ஃபோன் நம்பர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணி தரணும். உங்களுக்கு எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பின் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பிளானில் இருக்கீங்க, உங்களுக்கான பிளான் என்ன இருக்குது, அதை ஆக்டிவேட் ஆச்சு அதை காமிக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லிஸ்ட்டில் வந்து கொரியர் வந்து சென்ட் ஆகிடுச்சு அவங்களோட ப்ராடக்ட்டு அதெல்லாம் வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து பின் ஸ்டோர் டீட்டெயில்ஸ்னால் உங்களோட நியர்பை ஸ்டோர் வந்து இருக்கும் அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கமிஷனில் வந்து எல்லா கமிஷனும் அதில் காமிக்கும், ப்ராடக்டில் வர கமிஷன், அதுக்கப்புறம் வந்து பின் கமிஷன், அதுக்கப்புறம் கேஷ் வாலெட்டில் வர கமிஷன், அதுக்கப்புறம் ரெடீம் கேஷ் வாலெட், அது அந்த கேஷ் வாலெட்டில் இருக்க காசை வந்து ரெடீம் பண்ணிக்கலாம் அதில் போய்ட்டு. நெக்ஸ்ட் வந்து வாலெட், இதை ரொம்ப முக்கியமானது. வாலெட்டில் வந்து நீங்கள் டெய்லி ஏர்ன் பண்ணிங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்க அதை வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நேற்று எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதாவது கேஷ் வாலெட்டில் 6 ரூபா 30 பைசா போயிடும், டூர் வாலெட்டில் மிச்சம் 70 பைசா போயிடும். அடுத்து அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அதை வந்து நம்ம இதில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆட்ஸ் வாலெட்டில் நீங்கள் எவ்வளோ வித்ரா போட்டிங்க அது சக்ஸஸ் ஆச்சா ஃபெயில், அப்புறம் இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து வித்ரா போடணும். இப்போ வந்து நான் ஏற்கனவே வித்ரா போட்டு நான் 30 நாளைக்கு ஒருத்தர் தான் இதில் வந்து வித்ரா போட முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வித்ரா போகிறதுக்கு பேன் கார்டு வந்து ஆட் பண்ணணும். பேன் கார்டு ஆட் பண்ண அப்புறம் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து கரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டூர் வாலெட், உங்களுடைய டூர் வாலெட்டோடைய அமௌண்ட் வந்து இதில் காமிக்கும். இப்போ இதில் டூர் வாலெட்டில் அதோடைய அமௌண்ட் வந்து இதில் காமிக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொமோஷன், ரெடீம் ப்ரொமோஷன் வாலெட், ப்ரொமோஷன் பாக்ஸ், ப்ரொமோஷன் வாலெட், இதில் வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து உங்களுடைய ப்ரொமோஷன் வாலெட்டில் அமௌண்ட்டில் ஏதாச்சும் அமௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் போட்டு நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொமோஷன் பாக்ஸ், இதில் வந்து 3 பேர் ஆட் பண்ணால் இதனுடைய யூசர் நேம் வந்து இதில் போட்டு சப்மிட் பண்ணிக்கலாம் ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு. நீங்கள் எஸ்டி ப்ரொமோஷன் இருக்கல அதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோஷன் வாலெட், இதில் வந்து ப்ரொமோஷன் வாலெட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து கூப்பன் லிஸ்ட், இப்போ வந்து கம்பெனி அடிக்கடி கூப்பன் தரும், அந்த கூப்பன் இருந்துச்சுன்னா அந்த கூப்பன் வந்து இதில் காமிக்கும். அப்புறம் ரெஃபர் ஏ ஃப்ரெண்ட், உங்களை ஃப்ரெண்டை வந்து இப்படி தான் ரெஃபர் பண்ணணும். இதில் இருக்க லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சி அவங்க வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அவங்க வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கான்டாக்டர்ஸ், இப்போ நீங்கள் வந்து கம்பெனியை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணோன்னா இதில் வந்து கான்டாக்டர்ஸுக்கு அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, சைதாப்பேட்டை சென்னையில் இருக்காங்க, அக்கௌண்ட் வந்து கோட்டாக் பேங்க் வச்சுருக்காங்க கிண்டிக்கு, அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரு, அப்புறம் பர்பஸ் ஆஃப் காண்டாக்ட், நீங்கள் எதுக்காக அவங்கள காண்டாக்ட் பண்ணணும் அதை வந்து கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் காண்டாக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து சேஞ்ச் பாஸ்வேர்ட், உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் போய் தான் நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நோட்டிஃபிகேஷன், இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் பண்ணோன்னா இதில் தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். கடைசியாக வந்து 3வது மாதம் 25ஆம் தேதி வந்துருக்குது. மேலும் கூடுதல் தகவல், நமது நிறுவனத்தில் சர்வர் அப்கிரேட் பணியால் நமது உறுப்பினர்கள் யாருக்கும் வருமானம் இழப்பு ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் இன்று ஒரு விளம்பரத்திற்கு தலா ரூபாய் 30 வழங்கப்படும். நாளை மாலை 6 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை ஒரு விளம்பரத்திற்கு தலா 30 வழங்கப்படும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்ளும். அதே மாதிரி சர்வர் அப்டேட்டு அதை மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இதில் வந்து வந்துடும். லாஸ்ட் டைம் சர்வர் அப்டேட் பண்ணும்போது இதில் வந்து அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிவ்யூ, ப்ளே ஸ்டோரில் வந்து இதுக்கான ரிவ்யூ வந்து நீங்கள் வந்து இதில் இருந்தே கொடுத்துக்கலாம்.
இதில் வந்து 5 ஸ்டார் இல்லை 4 ஸ்டார் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஏதாச்சும் அப்லோட் பண்ணோன்னா இது மூலமாக நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் சப்மிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்புக்கான ரிவ்யூ வந்து நீங்கள் வந்து இதிலேருந்து சப்மிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து லாக் அவுட், அவ்வளோதான். லாக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் ஆகிடும். அவ்வளோதாங்க, ஆப்புடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் இப்போ சொல்லிட்டேன்னா. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி ஆட்ஸை பார்த்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அதை வந்து நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ டேஷ்போர்ட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதில் வீடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து பேசுவார், அந்த பேசுகிற வீடியோ வந்து ஓடின்னு இருக்கும். அப்படி வீடியோ ஓடும்போது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்படின்னு ஆமாண்ணா ஆமாம் கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணலன்னா அந்த வீடியோ வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கரெக்டாக கிளிக் பண்ணி வீடியோ பார்த்து முடிச்சப்பறம் ஆமாம் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 2 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் கேப்சா வரும். அந்த கேப்சா வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கேப்சா நீங்கள் எவ்வளோ நேரத்தில் டைப் பண்ணுறீங்க பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த இயர்னிங்ஸ் வந்து ஆட் ஆகும். இப்போ ஒரு ஆட்ஸ் பார்த்தப்பறம் அந்த கேப்சாவுடைய இது வந்து உங்களுக்கு காமிக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து 1 ரூபா 2 ரூபா அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகும். ஆட் ஆகி உங்களுக்கு வந்து கடைசியாக 7 ரூபா உங்களுடைய லிமிட் எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆட் ஆகி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து வராது, எவ்வளோ லிமிட்டோ அதுக்கப்புறம் தான் அது வரைக்கும் தான் வரும். பார்த்த அப்புறம் அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய இயர்னிங்ஸில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ என்னுடைய பழைய இயர்னிங்ஸு அது புது இயர்னிங்ஸு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்படி தான் இந்த ஆப் ஒர்க் ஆகுது. இப்படி தான் நீங்கள் வந்து டெய்லிக்கும் ஆட்ஸ் பார்த்து ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதிலே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ.